அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10 அதிகாரம் 9 வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். ஒவ்வொரு நாளும் பேதுரு ஒரு டைமை குறிச்சு வச்சிருந்தான். 6 மணி வேளை அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம், அது என்னுடைய ஜெப வேளை. இன்னைக்கு நம்மளும் டைம் குறிச்சு வச்சிருக்கோம். ராத்திரி 10:30 மணினா அன்னைக்கு ஃபுல்லாக யார் நமக்கு மெசேஜ் அமிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணிவிட்டு 11:30-12 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் ஃபோன்லேயே நம்ம இருக்கிற நேரம். அப்படியே கண் கட்டும் பொழுது ஃபோனை தூக்கி அந்த பக்கமாக தூரம் வீசி எறிஞ்சிட்டு அப்படியே தூங்குற ஒரு நேரம். காலையில் 8 மணி 9 மணிக்கு அப்போ தான் எழும்புற நேரம். 11 மணி ப்ரெஷ்ஷை தூக்கி வாயில் வைக்கிற நேரம். அதுக்கப்புறம் துணி துவைக்கிற நேரம். 1 மணிக்கு சாப்பிட்ற கொட்டிக்கிற நேரம். இப்படின்னு 1008 நேரத்தை நம்ம வச்சுருக்கோம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு? எனக்கே இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்கோன்றீங்களா? இன்னைக்கு ஒரு ஜெபம் நம்ம பண்ண போகிறோம். இங்கே தேவனுடைய தாசர்கள் ஒரு ஒழுங்கை நியமித்து வைத்தார்கள். நான் சொல்லட்டுமா, உங்களுடைய ஜெபம் உங்களோடு முடிந்து விடாது அன்பானவர்களே. நான் சொல்கிறேன், உங்கள் ட்ரெஸ்ஸு உங்கள் காலத்துக்கு அப்புறம் இது உதவாது, உங்கள் பொருட்கள் உங்கள் காலத்துக்கு அப்புறம் உதவாது, ஆனால் உங்கள் ஒழுக்க வாழ்க்கை, உங்கள் உத்தம வாழ்க்கை, உங்கள் பக்தி உள்ள வாழ்க்கை, உங்கள் ஜப வாழ்க்கை, நான் சொல்லட்டுமா, உங்கள் காலத்தோடு அது மடிந்திராது. உன் குழந்தைகள், உன் பிள்ளைகள், உன் மருமக்கள்மார்கள், உன் மருமகன்மார்கள், உன் பேரன் பேர்த்திகள், நான் சொல்லட்டுமா, அதுதான் நிதர்சனமான சொத்துக்கள். அவங்களுக்குள்ளெல்லாம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த தெரியுமா? உங்கள் காலத்துக்கு பிறகல்ல, உங்கள் காலத்திலேயே ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் செல்ஃபோன் உதவாது, அவ்வளோதான், டேமேஜ் ஆயிரும். ஆனால் உன் தேவ பக்தியுள்ள ஜீவியமும் விசுவாச வாழ்வும் ஜப வாழ்க்கையும், நான் சொல்லட்டுமா, உன் பிள்ளைகளுக்கு நான் பிள்ளை நான் ஒரு நாள் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு நான் அதுதான் சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவை குறித்து படிக்க வச்சாங்க, சொத்து சேர்த்து வச்சாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்றதுக்காகவே நான் வருத்தமே பட மாட்டேன். எது இல்லைனாலும் சின்ன வயசுலயே பைபிள் படிக்க கற்றுக் கொடுத்தாங்க. சின்ன வயசுலயே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்த ஊட்டினாங்க பாருங்க. இன்னைக்கு அதுதான் எங்களுக்கு சாப்பாடு போடுது. நான் சொல்றேன், நாளைக்கு உன் பிள்ளை சொல்லும், நீ சொத்து சேர்த்து வச்சியோ இல்லையோ தேவ பக்தி நீ சொல்லி கொடுத்தாங்க எங்க அப்பா அம்மா, ஜெபிக்க எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. உன் பிள்ளை, நான் சொல்றேன், உன்னை குறித்து மேன்மையாய் சாட்சி சொல்லும். இன்னும் கொஞ்ச நாள் வேகமாய் கடந்து போய்விடும் காலங்கள். என்ன சொல்ல போறாங்க? என் தாய் ஜெபிக்கிற தாய், என் பிள்ளை சொல்லணும், என் பையன் சொல்லணும், நான் கல்யாணம் பண்ண எங்க அம்மா மாதிரி இருக்கிற சுபாவம் உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் சொல்லுவாங்களா? உங்க பொண்ணு சொல்லணும், எங்க அப்பா மாதிரி கேரக்டர் உள்ள ஒரு பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்லுங்களா? நான் சத்தமே இல்லை. அப்போ பார்த்துக்கோ எந்த போஷியில் நம்ம இருக்கோம்னு. என் பையன் சொல்லணும், எங்கள் அம்மா மாதிரி ஜெபிக்கிற ஒரு பெண் என் மனைவியாக வரணும். என் பொண்ணு சொல்லணும், எங்கள் அப்பா மாதிரி ஒரு பரிசுத்தவான், ஒரு ஜெபிக்கிறவர் எனக்கு ஒரு நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து கற்றுக்கணும்னு சொன்னால் உங்கள் முழங்கால்கள் தேவ பிரசன்னத்தில் முழங்கால் பாடுவீர்கள். அதை நான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் உங்கள் காலம் இல்லை, இப்போவே முடிஞ்சிடும். ஆனால் உன் விசுவாச வாழ்க்கை அது ஒழியாது, அது முடியாது, அது அடியாது. எத்தனை பேர் கேட்க போகிறோம்? பேதுருவை போல 6 மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒரு டிசிப்ளின் எனக்கு தாங்கப்பா. ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக, ஒரு பெண்மணியாக ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு நேரத்தை நான் ஒழுங்குபடுத்த உதவி செய்யும். துணி துவைக்கிறதுக்கு ஒரு நேரம், துணி தைக்கிறதுக்கு ஒரு நேரம், தூங்குறதுக்கு ஒரு நேரம், சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம், சமைக்கிறதுக்கு ஒரு நேரம், உழைக்கிறதுக்கு ஒரு நேரம் என்று தீர்மானித்து வைத்திருக்க என்னுடைய வாழ்க்கையில் இந்த நேரம் நான் ஜெபிக்கிற நேரம். பிள்ளைகள் சொல்லணும், கரெக்டாக 7 மணி, கரெக்டாக 6 மணி, கரெக்டாக 9 மணி, இது எங்கள் அம்மா ஜெபிக்கிற ஒரு நேரம். பிள்ளைகள் சொல்லணும், இது எங்கள் அப்பா ஜெபிக்கிற ஒரு நேரம். உன் பேர குழந்தைகள் சொல்லணும், என் தாத்தா ஜெபிக்கிற தாத்தா. உன் பேத்தி சொல்லணும், என் பாட்டி ஜெபிக்கிற பாட்டி. நான் சொல்லட்டுமா, அதை கேட்கிற உன் காது ஆசீர்வதிக்கப்பட்டது.
என் பாட்டி பணக்கார பாட்டின்றதை விட நான் சொல்றேன் பாருங்க, அனுபவிச்சு பாருங்க, நான் சொல்றேன், என் பாட்டி பணக்கார பாட்டின்றதை விட என் பாட்டி ஜெபிக்கிற பாட்டின்னு உன் காது கேட்குமே, ஆனால் அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை தெரியுமா உனக்கு. எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம் வாய்களை திறந்து, ஆண்டவரே பேதுருவை போல ஒரு நேரங்களை நாங்கள் நியமித்து, சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம், எங்க குடும்பத்துல அது உண்டாகட்டும். 7 மணியான அந்த ஜபத் அந்த வீட்டுல இருந்து ஜப சத்தம் கேட்கும், 6 மணியான அந்த வீட்டுல இருந்து துதி சத்தம் கேட்கும், 9 மணியான குடும்ப ஜப ஜபிக்கிற சத்தம் அந்த வீட்டுல இருந்து கேட்கும். எத்தனை பேர் சொல்ல போறோம், நிறைய பேர் நம்ம எடுத்திருக்கோம் அந்த வீட்லயா சண்டை சத்தம், கரண்டி சத்தம், டபராவை தூக்கி போடுவாங்க, சொம்ப தூக்கி அடிப்பாங்க, இது மாதிரி எல்லாம் பேர்லாம் எடுத்திருக்கலாம். ஆனா எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம், ஜீவநாட்கள் ஜபவீரன் என்று எழுதும், அத்தனை பேரும் என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜபவீரன், ஒவ்வொருவரும் உள்ளத்திலிருந்து ஜீவநாட்கள் எல்லாம் ஜபவீரன் எழுதும், என் ஜீவநாட்கள் நாட்கள் எல்லாம் ஜபவீ, ஓ ஆரா ஆரா ஆராதனை ஆராதனை ஆர் அன்பரேசு கேட்கலாமா, ஆவியா அன்பரேசு அன்பரேசு ஓரா பாபா 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 தேவனுக்கே, இதயத்துல கைகளை வச்சு ஆண்டவரே என் இதயத்துல ஒரு ஏக்கத்தை போடுங்கப்பா சொல்லுங்க சொல்லுங்க, என் உணர்ச்சிக்குள்ளக்குள்ள ஒரு தாகத்தை போடுங்கப்பா சொல்லுங்க, என் ரத்த குடாய்களுக்குள்ள அல்லேலூயா அந்த உயிருக்குள்ள அந்த உசுருக்குள்ள அந்த ஜீவனுக்குள்ள ஆண்டவரே, நான் மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை, நானும் என் மனைவியும் நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் நேரங்களை நியமிச்சு அல்லேலூயா ஒன்றாய் சேர்ந்து ஓ ஜெபிக்கிற துதிக்கிற அந்த ஒரு அபிஷேகம், நான் சொல்றேன் தேவ பிள்ளையே உன் வீட்டுக்குள்ள பரலோக மகிமை வர்றத ஓ உன் கண்ணு மட்டும் இல்லை உன் பக்கத்து வீடு பார்க்கும், உன் தெரிஞ்சவங்க எல்லாம் பார்ப்பாங்க, நீ அவங்களுக்கு போய் நற்செய்தி எல்லாம் சொல்ல வேண்டாம், அந்த பரலோக மகிமை இறங்கி வருது, அந்த ஆண்டவர் தான் எனக்கும் வேணும்னு சொல்லி உன் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற ஒரு நாட்களாய் இந்த நாட்கள் அமைய வேணும்னா எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களை நாங்கள் நியமிச்சு ஜெபிக்கிற ஒரு ஜப வீடா எங்க வீட்டை மாத்துங்கப்பா, துதிக்கிற துதி வீட்டா எங்க வீட்டை மாத்துங்கப்பா, ஆராதிக்கிற ஆராதனை வீடா எங்க வீட்டை மாத்துங்கப்பா, கேட்கலாமா கேட்கலாமா, நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கேட்கலாமா, அல்லேலூயா கேளு தேவ பிள்ளையே கேளு தேவ பிள்ளையே, அல்லேலூயா அல்லேலூயா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, உன் வீட்டு தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஒரு மனுஷன் அல்ல தேவ தூதனே பரலோகத்திலிருந்து இறங்கி வருவானு சொல்றேன், கொர்நேலியு வீட்டின் ரட்சிப்புக்கு பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை இறங்கி வந்தது போல உன் குடும்பத்தினுடைய நன்மைக்காக ஒரு தூதனை இறங்கி வருவான் என்பது தேவனுடைய மாறாத வாக்கும் நிச்சயமாய் இருக்கிறது. ஓ நாங்கள் தீர்மானிக்கட்டும் ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் அதை பத்தி யோசிக்கட்டும், நான் சொல்லட்டும், நீங்க சொல்லலாம், நீங்க ஒருவேளை இல்லையா எங்க வீட்டுக்காரர் வந்து ஜபத்துல உட்கார மாட்டாரியா, இல்லையா எங்க மனைவி வந்து உட்கார மாட்டாங்க, இல்ல எங்க பிள்ளைங்க வர மாட்டாங்க, பரவாயில்ல நீங்க மட்டுமே உட்காருங்களே, நான் சொல்றேன் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க,
அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி எவ்ரிடே அந்த டைம்ல நீங்க உட்கார்ந்து பாருங்க. நான் சொல்லட்டுமா உன் மேல இருக்கிற அந்த பரலோக மகிமையை பார்த்து, நீ ஜெபிக்கும் பொழுது வருகிற அந்த மறுரூபத்தை பார்த்து, நீ ஜெபம் பண்ணும் போது இறங்குகிற அந்த தேவ தூதருடைய அந்த வல்லமையை பார்த்து, உன் பக்கத்துல வந்து ஜெபிக்க உட்காராத உன் மனைவி, உன் புருஷன், உன் பிள்ளைகள் அடுத்த சில நாட்களிலே வந்து ஜெபிக்க உன் பக்கத்துல அமர்வார்கள் என்பது தீர்க்க தரிசன வார்த்தை. இங்க மேல இறங்கட்டும், சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஆண்டவர் இங்க தலைமேல இறங்கட்டும், தலைமேல கை வச்சு அப்பா அந்த அபிஷேகம், அந்த ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் எங்க தலைமேல இறங்கட்டும், எங்க தலைமேல இறங்கட்டும். அல்லேலூயா, சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அந்த ஒரு தாகம், அந்த ஒரு பசி, அந்த ஒரு தாகம், அந்த ஒரு வாஞ்ச, லரஹ நல பகதர நலமா லிரி பிகாரம பகதர நலமாமா சந்தர நலமா. ஓ, எங்க குடும்பத்தை அதை பற்றி பிடிக்கட்ட ஐயா. ஆண்டவர், எனக்குள்ள இருக்கிற நெருப்பு, எனக்குள்ள இருக்கிற நெருப்பு என் மனைவிய, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற நெருப்பு என் புருஷனை, எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அக்னி, அந்த ஒரு ஃபயர் என் குழந்தைகளுக்குள்ள, ஓர் அந்த அக்னியை பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புறேன். ஆண்டவர் ஊமலத அக்னியை போட வந்திருக்காரு, ஊமலத அக்னியை போட வந்திருக்காரு. ஆனா அக்னியை போடதா அவர் வந்தாரு, போட்ட பிறகு அது பற்றி எறியும் பொழுது உன் குடும்பத்தை, உன்னை சார்ந்தவர்களை, உன் பின் சந்ததிகளை அது பற்றி எறிகிற அபிஷேகமாய், அது பற்றி எரிகிற அக்னியா. ஒவ்வொரு நாளும் பரலோக தகப்பனே, பேதுருவை போல ஜெபிப்பதற்கான ஒரு வேளையை நாங்கள் நியமித்து, தானியேலை போல மூன்று வேளை நியமித்து, தாவீதை போல அந்தி சந்தி மதியான வேளை என்று ஒரு அழகான நேரங்களை நியமிச்சு, அந்த ஜப மகிமை, அந்த ஜப மேகம் எங்கள் வீடுகளில் வெளிப்படட்டும். ஒரு பைக்கு இல்ல ஒரு கார் வாங்கி 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு, என்ன தெரிஞ்சாகும், ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றிக்கிட்டே நீங்கள் இருக்கணும், நல்லா இருக்கும். வீல் அடி வாங்கும், வீலை மாற்றணும், அப்புறம் போக போக டயரை மாற்றணும், அப்புறம் இன்ஜினில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் போயிடும். இப்படி செலவுக்கு மேலே செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். பைக்கு கார்லாம் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லது தெரியும் பாருங்க. பெட்டர்னா தெரியுமா பண்ணலாம், ஒவ்வொரு பொருளாக மாற்றுறது, காரையும் மாற்றிடலாம். சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க பாருங்க, கேஸ் அடுப்பு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அடிக்கடி அடைப்புகள் வந்துகிட்டே இருக்கும், ட்ரபுள் பண்ணிக்கிட்டே இருக்கும், இத்தனை வருஷம்தான். அதுக்கப்புறம் பொருள் மாற்றுறதை விட, சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றுறதை விட மெயினான பொருளையே மாற்றிடலாம். எத்தனை பேர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், காரு 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஒன்று ஒன்றா மாற்றி செலவிக்கும். பெஸ்ட் என்ன தெரியுமா, தலைவலியே இல்லாத வேலை புதுசாகவே வாங்கிடுறது. அது நான் சொல்லட்டுமா, தலைவலி சரியாகணும் வீட்டில் அது ஒரு விஷயம், புருஷன் மனம் திரும்பணும் அது ஒரு விஷயம், பிள்ளைங்க ஜீவிதத்தில் ஒரு மாற்றம் வரணும், அது இப்படி ஒன்று ஒன்றா சரி பண்ணுறதை விட மொத்தமாக நானே ஜெபிக்கிற அந்த மகிமைக்குள்ளே இறங்கி வந்துட்டேன்னா, தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இறங்கி வந்து, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் 10 அவங்களே மொத்தமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, ஒன்னு ஒண்ணா மாத்துறது ரொம்ப தலைவலியா இருக்குப்பா, மொத்தமா நான் கொடுத்துறேன்ப்பா, மொத்தமா நீங்க வந்து எல்லாத்தையும் மாத்திருங்கப்பா, மொத்தமா 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 நீங்க ஃபுல்லா வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துருங்கப்பா. பரலோக குடும்பத்துக்கு என் குடும்பத்தை நான் அர்ப்பணிச்சிடறேன், தத்தம் பண்ணிடுறேன், என் ஃபேமிலி நான் ஒப்பு கொடுத்துறேன். இது ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து மாத்தி மாத்தி நிம்மதி இல்ல ஆண்டவரே, நான் மொத்தமாக சரண்டர் ஆக்கிற ஆண்டவர், ரெண்டு கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை சரண்டர் பண்ணிடுறேன், என்னை அர்ப்பணிச்சிட்ற ஆண்டவரை, என்னை ஒப்பு கொடுத்துட்ற ஆண்டவரை. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் வாக்குகளை நான் பிரமாணமாக எழுதி கொடுத்தேன்,
அப்ப அதை பிரதானப்படுத்தி இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கவும். அழகான நேரங்களை நியமனம் பண்ணி உங்கள் வீடுகளிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்கவும். நீங்க இறங்கிட்டு பாருங்க, சீக்கிரத்துல நீங்க வந்து சாட்சி சொல்வீங்க. மொத்தமா மாறிடுச்சியா? மொத்தமா மாறிடுச்சு. ஒருவேளை எதிர்ப்புகள் வழுக்கலாம், பிரச்சனைகள் கூட வழுக்கலாம். தானியல் பாருங்க, ஜபத்தை விடவே இல்லாம சட்டம் வந்துருச்சா, திட்டம் வந்துருச்சா, அழிக்கிறதுக்கு 1000 பேர் எழும்பிட்டாங்களா, ஜபத்தை விடவே இல்லை. அவன் பாட்டுட்டு ஜபிச்சுட்டே இருக்காங்க. இவன் காரியம் தான் ஜெயமாயிட்டே இருக்கு. ஜெபிக்கிற உன் காரியம் ஜெயமாய் மாறும், ஜெயமாய் மாறும்,